உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சுக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். இந்த சேனலில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பிசிஏவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பிசிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டிகிரி கோர்ஸ் தான் இது. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வேர்ல்டு அதோடைய அப்ளிகேஷன், இதுக்குள்ளார நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் இது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸு, ஒரு அருமையான ஒரு அவசியமான கோர்ஸு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு நிறைய ப்ராக்டிக்கலாக இருக்கும், ரொம்ப தியரிட்டிக்கல் நிறைய இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கோர்ஸு. அதனால் இதை படித்து முடித்த உடனே வந்து ஜாபு கூட உடனே எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, அது காரணம் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிக்கல் தான் நிறைய இதில் பண்ணுவீங்க. அதுக்காக தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஒரு நல்ல கோர்ஸு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தாக்கா பொதுவாகவே எனி ஸ்ட்ரீம் அப்படின்னா இருக்குது. அதாவது சில காலேஜஸில் மெயின் சில காலேஜஸ்லாம் பார்த்திங்கனாக்கா ஒன்று மேக்ஸ் இருக்கணும் இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் டூவில் இருக்கணும், அப்போ தான் வந்து எடுத்துக்கிறாங்க. சில காலேஜஸில் வந்து எனி ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸ் எது இருந்தாலும் இந்த பிசிஏ வந்து சேர்த்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிசிஏவில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ மெயினாகவே இருக்கவே இருக்காது. அதனால தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு ஃபண்டமெண்டல் மேக்ஸு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். மெயினாக வந்து என்ன நீங்கள் இதில் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்டு அல்கோரிதம் இது வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அதுதான் வந்து நிறைய நீங்கள் கற்றுக்கிறது படிக்கிறது இதெல்லாம் வந்து மெயினாக இருக்கும். ஒரு ஃபண்டமெண்டல் மேக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டுமே ஆனால் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இப்போ தான் லெவன்த்து போக போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க மேக்ஸ் இல்லாட்டினா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா எந்த காலேஜில் வேணாலும் பிசிஏ வந்து சேர்ந்துக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப சி சி ப்ளஸ் ஜாவா ஹெச்டிஎம்எல் இந்த மாதிரி வந்து இந்த இதுலேயே அது சி லேப்னே இருக்கும் அந்த கோர்ஸ்லேயே சி லேப் அப்படின்னு. அதனால் நிறைய லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ள ஒரு ஃபீல்டு வந்து பிசிஏ. அதேமாதிரி இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரும் அல்கோரிதம் இது மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிசிஏ கோர்ஸ் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ்னே சொல்லலாம். இதில் வந்து நிறைய வந்து நீங்கள் நல்லா படிக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து ஐடி ஃபீல்டில் வந்து நல்லா படித்து முடித்த உடனே ஜாபுக்கு வந்து எடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுத்தா கூட நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த பிசிஏவில். இப்போ அடுத்து வந்து இப்போ பிசிஏ படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டே இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிடுச்சு. அதே சமயத்தில் நிறைய ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு. இப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு ஆட்டோமேட்டிக் தான். எது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு க்யூவில் போய் எதுலேயுமே நிற்க வேண்டியதில்லை. ஃபோன்லேயே ஒரு ஆப் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு இபி பில் ஆகட்டும் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதனால தான் வந்து இது ரொம்ப அப்ளிகேஷன் அதுவும் அப்ளிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே. இதை வச்சு தான் வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது. அதனால தான் இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஒரு சர்ச் பண்ணுறீங்க உடனே உங்களுக்கு எதோ வருதுன்னா இப்போ அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது. இப்போ அதனால் அதுதான் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டலான ஒரு வேர்ல்டு இருக்குது. அதனால் இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் நிறைய பேர் எல்லாத்துக்குமே எல்லா பிஸ்னஸுக்குமே வந்து உடனே குயிக்காக நடக்கணும் நிறைய வந்து டைமை சேவ் பண்ணக்கூடிய ஒரு இதாக மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் ஒரு சின்ன மளிகை கடையிலேருந்து இன்றைக்கி பெரிய மால் வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு தான் அதாவது இந்த மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு அது மார்க்கெட் பில் போடுறது எல்லாமே சரி. பில்லிங் சாஃப்ட்வேரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரு இப்போ டேக்ஸு இதெல்லாம் டேக்ஸ் எல்லாம் கூட இன்றைக்கி வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாமே ஒரு ஆப்பாகவே இருக்குது. அதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு க்யூவில் போய் எங்கேயுமே நிற்க வேண்டியதில்லை. அதுக்குன்னு நம்ம எதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை யாராலுமே. இப்போ வீடியோ கான்ஃபரன்சிங் இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய ஷார்ட் பீரியடில் வந்து நம்மளுடைய வேலைகளை நம்மளை கவனிக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப தேவைப்படுது. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் படித்தவங்க தான்
இதெல்லாம் வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு பிஸ்னஸுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரு இந்த மாதிரி எல்லாமே சரி, பிஸ்னஸ்ன்னு கிடையாது எல்லா. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஆப்பே வச்சுக்கோங்க, உங்கள் மொபைலில் எவ்வளோ ஆப் இருக்குது பாருங்கள், அந்த ஆப் எல்லாமே பின்னாடி ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கெல்லாம் உருவாக்குறது தான் இந்த மாதிரி நம்ம படித்தவங்க, அப்ளிகேஷன் படித்தவங்களும் சரி, இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அதுமாரி எல்லாமே அவங்கெல்லாமே ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஃபீல்டில் வருவாங்க. என்னென்னலாம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொன்னால், வெப் இந்த வெப் டெவலப்பர், அதாவது அதான் எந்த இதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வெப்புக்கு டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா என்ன, நீங்கள் இந்தமாரிலாம் ஒவ்வொன்று சாஃப்ட்வேர் டெஸ்டர், ஒவ்வொரு லெவல்லையும் நல்லா கற்றுக்கிட்டு என்றைக்கு ஒரு சாஃப்ட்வேரை நீங்களே உருவாக்குறீங்களோ அப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவங்க தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா நெட்ஒர்க் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போ அவங்க வந்து நெட்ஒர்க் ஸ்பெஷலிஸ்டாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிசிஏ படித்தவங்களுக்கு இருக்குது. இப்போ இதிலே சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் நிறைய இருக்குது, சிசிஎன்ஏ, சிசிஎன்பி அப்படின்னு சொல்லி, அதாவது நெட்ஒர்க் ரிலேட்டடான ஒரு சிஸ்கோ சர்டிஃபிகேட், அதெல்லாம் வந்து நல்ல வேல்யூபலான ஒரு சர்டிஃபிகேட். இதெல்லாம் பிசிஏ முடிச்சுட்டு அதை முடிச்சுக்கிட்டிங்கன்னாக்கா நெட்ஒர்க் செக்யூரிட்டி அப்படிலாம் போய் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு எத்திக்கல் ஹேக்கர் லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு. அந்த எத்திக்கல் ஹேக்கருக்குலாம் நீங்கள் போகணும் அப்படின்னீங்கன்னா இப்போ நெட்ஒர்க் செக்யூரிட்டிலாம் படிச்சுக்கிட்டு அது ரிலேட்டடாக அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தது ஒரு சைபர் செக்யூரிட்டி இப்படிலாம் வந்து நீங்கள் வேலைக்கு போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு வெப் டெவலப்மெண்ட்னால் அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். இந்த பிஹெச்பி இந்த மாதிரிலாம் படிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அப்போ அந்த லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் போகலாம். அதுமாரி அது இதுக்கு பைத்தான் போகணும் வந்துருக்கு. பைத்தான்ங்கிறது ஒரு ஜென்ரல் லாங்குவேஜ்னு கூட சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ், கிளவுடு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அதனால் நீங்கள் படிக்கும் பொழுது, பிசிஏ படிக்கும் பொழுது நல்ல ஸ்ட்ராங்காக கோர் இதுமாரி இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரையும் இதையும் அல்கோரிதமும் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. அதே சமயம் சி, சி ப்ளஸ் ப்ளஸ்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டிங்கன்னா வேறு எது வேணாலும் உங்களால் எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு முடியும். அதனால் இந்த சி, சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக நல்லா வந்து கற்று வச்சுக்கிட்டிங்க வச்சுக்கிட்டு பைத்தான், அடுத்தது பைத்தான் டெவலப்பர், பைத்தானை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவல் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படிலாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலேட்டடாக போகணும், ஒன்று ஒன்றுக்கும் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா இது பேசிக்காக அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது எந்த லெவலுக்கு வேணாலும் நீங்கள் போகணும்னா அந்தந்த லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து போயிடலாம். அடுத்தது பிசிஏ படிச்சிங்கனாக்கா எம்சிஏ படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எம்சிஏலே வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை கூட தேர்ந்தெடுத்து எம்சிஏ கூட நீங்கள் படித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை, நான் எம்சிஏ முடிச்சிட்டேன் அப்புறமும் எனக்கு இன்னும் வேலையே ஜாப் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிடிஏசி அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டு சென்டர் தான் அது, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் நிறைய இடத்துல இருக்குது, அது பெங்களூரில் கூட நல்ல பாப்புலராக போயிட்டுருக்கு. நிறைய வந்து அங்கே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து அதில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா பிஜி, பிஜி டிப்ளமா கோர்ஸ் வந்து இந்தமாரி நீங்கள் எம்சிஏ முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு 6 months டூ இல்லைனா 1 year இருக்கும் டிப்ளமா கோர்ஸு, அதாவது பிஜி டிப்ளமா இன் மொபைல் கம்ப்யூட்டிங், பிஜி டிப்ளமா இன் ஐஓடி, டிப்ளமா இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், சிஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, அப்படி இல்லைனா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி, இப்படிலாம் பார்த்திங்கன்னாக்கா நிறைய டிப்ளமா கோர்சஸ் வந்து அங்கே ப்ராக்டிக்கலாக சொல்லித்தராங்க. அதோட நிறைய வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து நல்ல ஹை பேக்கேஜில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எம்சிஏ முடிச்சுட்டேன் இன்னும் ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் போய் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த சிடிஏசியை போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் பிசிஏவிலேயே கூட உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஜாப் எடுத்தாலும் பேசிக்காக ஒரு டிகிரி தான் அப்படி தான் கேட்பாங்க கவர்மெண்ட்லேயும் சரி. எம்சிஏ அப்படின்னு வேணும்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் போகிறப்போ உங்களுக்கு எம்சிஏ, எம்பிஏ அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்தது கேட்பாங்க, அப்படிலாம் போகலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பிசிஏ படித்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் லாங்குவேஜ் தான் கற்றுக்கணும், நீங்கள் என்ன உங்களுக்கு ஸ்கில் இருக்குதுன்னா எந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்பாங்க. அதாவது ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கில்லு தாங்க முக்கியம். அதாவது எந்தெந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்தந்த ஃபீல்டில் உங்களுக்கு அதுக்குரிய நல்ல டேலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் அந்த எம்சிஏ படிக்கிறதுல நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும்.
அதேமாதிரி தான் வந்து இந்த பிசிஏ முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நிறைய இருக்குது, இப்போ ஆலிசானில் இருக்குது, இடிஎக்ஸில் இருக்குது, எதில் இருக்குதோ நம்ம வந்து பார்த்து நீங்கள் அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் என்ன மாதிரியான போகிறீங்களோ, பேசிக்காக பிசிஏன்னு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி வச்சுக்கோங்க. பிசிஏ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி அதை வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நீங்கள் இதை முடித்தாலே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்போ சொன்ன சிஸ்டம் அட்மின் இந்த மாதிரி எல்லாமே சரி, அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் மேற்கொண்டு கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்து உங்களை ஜாபில் சேர்த்துக்கோங்க. இல்லை இன்னும் நல்லா ஹையர் பேக்கேஜுக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டு, அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி படிச்சுட்டு உங்களை நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணிக்கணும். படிக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நல்ல ட்ரைனிங் ஆகணும் அந்த லாங்குவேஜில். அதுதான் ரொம்ப ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் மெயின் முக்கியம். நீங்கள் எந்த லாங்குவேஜ் படிக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகலாம். இப்போ எம்பிஏ கூட படிக்கலாம். இப்போ எம்பிஏ அப்படின்னு எடுத்திங்கன்னா, எம்பிஏ ஐடி அப்படின்னு போனீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஒரு இது மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு பேசிக் ஸ்கில்லும் இருக்கும். அடுத்த லெவல் பண்ணோம், இல்லை பிசிஏ முடிச்சுட்டு எனக்கு இந்த ப்ரோக்ராமிங்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாக்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டராக போகலாம். எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கும் வந்து பேசிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் தேவைப்படும். இல்லை பேங்கிங் எக்ஸாம் கூட நீங்கள் எழுதி போகலாம், ஏன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. அடுத்து வந்து இந்த குவான்டிட்டிவ் அந்தமாரி கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜும் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பேங்கிங் எக்ஸாம் எழுதி பேங்க் சைடும் கூட நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிசிஏ முடிச்சுட்டு நீங்கள் விப்ரோவில் கூட வேலையில் ஜாயின் பண்ணிங்கன்னா, அடுத்தது வந்து அவங்க எம்சிஏ படிக்கிறதுக்கு அவங்க அகாடமியே ஒன்று இருக்குது, அதோடைய டைப் பண்ணி படிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதேமாதிரி தான் டிசிஎஸ்லேயும் இருக்குது, நீங்கள் வந்து அதை பாருங்கள். அது உங்களுக்கு படிக்கணுன்னா படிச்சுக்கலாம், இல்லை ஜாபுக்கு போகலாம்னா போகலாம், இல்லை சர்டிஃபிகேட் படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கலாம், இல்லை எம்பிஏ படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதிலேயே இந்த ப்ரோக்ராமிங் தமிழ் மீடியம் படித்தவங்க எனக்கு இதெல்லாம் படிக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க, நான் இதே இதில் ஸ்க்ரீனில் வந்து சொல்கிறேன். அதாவது தமிழில் வந்து எப்படி இதை ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதை வேணால் அட்ரஸ் போடுறேன். அடுத்து வந்து எந்த காலேஜஸ்லாம் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் பிசிஏ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்க்ரீன்லேயே சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு பிசிஏ படிச்சுட்டு ஜாபுக்கு போகலாம். எல்லாமே அவருக்குள்ள இருந்தது தான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி, என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.